So good morning student, this is for 9th maths example 1.23. இது வந்து டி மார்கன்ஸ் லாவில் வரக்கூடியது. ஏற்கனவே போன கிளாஸில் டி மார்கன்ஸ் லா வந்து ஆன் செட் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். செட் டிஃப்ரென்ஸில் ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி, ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி இந்த திங்கிங் கார்னரில் இதனுடைய ஆன்சர் வந்து ஏ அப்படின்னு சொல்லி இதையும் நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த வெண்டயகிராமில் பி யூனியன் சி அப்படின்னா என்ன, இது கம்ப்ளீட்டாக பி யூனியன் சி. தென் ஏ மைனஸ் பி யூனியன் சினா இந்த இந்த க்ரீன் ஷேடு போக மிச்சம் என்ன இருக்கோ அந்த ஒயிட்டு அதுதான் வந்து ஏ மைனஸ் பி யூனியன் சி. பிகாஸ் இந்த மாதிரி மைனஸ்னு வந்தாவே ஒன்லி இன் ஏ அப்படின்னு அர்த்தம், ஏல மட்டும்தான். மீன்ஸ் இதுவும் ஏ தானே அப்படின்னா இந்த இந்த பார்ட்டு ஆல்ரெடி இதில் இருக்குது. ஆனால் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்னு வந்தாவே அந்த பார்ட்டையெல்லாம் நம்ம ஒதுக்கிடுவோம், அது கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ தட் யூ ஆர் கன்சிடரிங் திஸ் ஒன்லி. நெக்ஸ்ட்டு வந்து ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பினா ஒன்லி இன் ஏ, ஏல இருக்கும், பிக்குள்ளே என்ட்ராகக்கூடாது, பி ரவுண்டை டச்சே பண்ணக்கூடாது, பி ரவுண்டை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ ஏனுடைய இந்த போர்ஷன் வரைக்கும் தான் வரணும், பிக்குள்ளே என்ட்ராகக்கூடாது. தென் திஸ் இஸ் ஏ மைனஸ் பி. தென் ஏ மைனஸ் சி அப்படின்னா சி ரவுண்டை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறோம், இது வரைக்கும் இது இது வரைக்கும் அதனுடைய ஏ பார்ட் வந்து வரும். ஸோ திஸ் இஸ் ஏ மைனஸ் சி. தென் ரெண்டையும் காமனாக இருக்கக்கூடிய ரீஜன் என்ன, இங்கே இன்டர்செக்ஷன் இருக்குது, இன்டர்செக்ஷன் தான் காமன், இந்த ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது இந்த இந்த பார்ட் வந்து இல்லை, அதே மாதிரி இந்த பார்ட்டு இல்லை, அது போக மிச்சம் இருக்கிறது இது. இல்லை நீ எப்போவுமே செகண்டு ஃபிகரும் ஃபிஃப்த்து ஃபிகரும் சேமாக இருக்கும், இது வந்து செகண்டு இது வந்து ஃபிஃப்த்து ஃபிகரும், இட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல். ஸோ இந்த பார்ட் ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் 1.24. யூ ஆர் கிவன் பி, எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ, டபிள்யூனா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜீரோ. அடுத்தது எக்ஸ் இஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 2n+1, என் பிலாங்ஸ் டு டபிள்யூ அண்ட் என் லெஸ் தேன் 5. அப்புறம் என்ன இருக்குது, ஆர்னு இருக்குது, ஆர் ஈக்குவல் டு திஸ் ஒன், தென் வெரிஃபை. இங்கே வந்து இந்த இது கொடுத்துருக்கு. இது என்னது, டி மார்கன்ஸ் லா ஆன் செட் டிஃப்ரென்ஸ், மைனஸ்னு வந்துன்னா செட் டிஃப்ரென்ஸ்னு வரணும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும், செட் பில்டர் ஃபார்மை எக்ஸ்பேண்ட் பண்ணும். டபிள்யூன்னா எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும், ஜீரோவில், ஆனால் இங்கே லெஸ் தேன் ஈக்குவல்ட்டி இல்லை, ஸோ ஜீரோவை விட்டுறணும், லீவிங் ஜீரோ. மிச்சம் என்ன இருக்குது, ஒன்னுலேருந்து 9 வரைக்கும், பிகாஸ் இந்த இடத்துல ஈக்குவல் டு சைன் இருந்தால் ரெண்டையும் கன்சிடர் பண்ணலாம். க்யூ என்ன, 2n+1, என் வந்து டபிள்யூனா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஜீரோன்னு போட்டுட்டோம். ஸோ 2n, என்னுங்கிற இடத்துல 0, 1, 2, 3, 4. இங்கே லெஸ் தேன் 5னா பிஃபோர் 5, 4 வரைக்கும் எடுத்துகிட்டு இது ஜஸ்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணி 1 வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். தென் 2 × 2 = 2, 2 + 1 = 3, 2 2s are 4, 4 + 1 = 5, 3 2s are 6, 3 + 1 = 6, 8, 8 + 1 = 9. ஸோ இப்போ ரோஸ்டர் ஃபார்மில் இதை வந்து எழுதிட்டோம். ஸோ பியும் கியூவும் இருக்குது, தென் ஆர் வந்து அவங்களே ரோஸ்டர் ஃபார்மில் நீட்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கியூ இன்டர்செக்ஷன் ஆர் எப்போவுமே ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எடுத்தோடனே பி மைனஸ்னு கண்டுபிடிக்க முடியாது, ஃபஸ்ட்டு யூ ஆர் ஃபைண்டிங் கியூ இன்டர்செக்ஷன் ஆர். இன்டர்செக்ஷன் மீன்ஸ் காமன், ரெண்டுக்கு காமனாக இருக்கிறது, இது வந்து கியூ, திஸ் இஸ் ஆர். எது காமனாக இருக்குது, 3, 5, 7, இங்கேயும் 3, 5, 7, ஹியர் ஆல்சோ 3, 5, 7, அதை எடுத்துக்கிட்டோம். தென் பி மைனஸ் கியூ இன்டர்செக்ஷன் ஆர், கியூ இன்டர்செக்ஷன் ஆரும் இந்த பியும் கம்பேர் பண்ணு, இந்த காமனாக இருக்கிறத விட்டுரு, 3, 5, 7, 3, இங்கே இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, தென் 5 ஆல்சோ தேர், 7 ஆல்சோ தேர், இந்த மூணையும் விட்டுட்டு ரைட் த ரிமைனிங் எல்ஸ், எது எதற்கு 1, தென் 2, 3 டோன்ட் ரைட் ஏன்னா இங்கே இருக்குது, தென் 4, தென் 5 எழுதக்கூடாது, தென் 7 இங்கே இருக்குது, அப்போ 6, தென் 8, 9. இந்த 3, 5, 7 எலிமெண்ட்ஸை தவிர யூ ரைட் த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ், இதை வந்து 1 மார்க் பண்ணிக்க. நெக்ஸ்ட் என்ன, பி டிஃப்ரென்ஸ் கியூ, பியும் கியூவும் காமனாக என்ன இருக்கோ அதில் அந்த எலிமெண்ட்ஸை விட்டணும், இது பி இது கியூ, இந்த ரெண்டுக்கு காமன் என்ன இருக்குது, 1 இஸ் காமன், ஸோ அதை எழுதக்கூடாது. அடுத்தது 2, தென் 3, 3 இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, ஸோ டோன்ட் ரைட், தென் 4,
4 வந்து எழுதிக்கலாம் தென் 5 இங்க ரெண்டுமே இருக்கு சோ லீவ் இட் தென் 6 யூ கேன் ரைட் 7 இங்கேயும் 7 இருக்கு லீவ் இட் 8 இங்க 8 இல்ல சோ யூ கேன் ரைட் 9 இங்கேயும் 9 இருக்கு அதை விட்டுறணும் காமனா இருக்கிறத விட்டுட்டு ரைட் த ரிமைனிங் எலிமெண்ட் தென் P டிஃபரன்ஸ் R இங்கே பியும் ஆரையும் கம்பேர் பண்ணு 1 எழுதிக்கலாம் தென் 2 இங்கே இருக்குது விட்டுரு 3 தென் 4 யூ கேன் ரைட் தென் 5 ரெண்டுலேயும் இருக்குது விட்டுரு தென் 6 தென் 7 இங்கே ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது விட்டுறணும் தென் 8 தென் 9 தென் அவ்வளோதான் மீன்ஸ் 11, 13 எழுதலாமில்ல அப்படின்னா பி டிஃப்ரென்ஸ் ஆர் அப்படின்னா பியில் இருக்கிறத மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும் ஆரில் இருக்கிறத விட்டுறணும் யூ ஷுட் நாட் ரைட் 11, 13 வந்து யூ ஷுட் நாட் ரைட் தென் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டையும் யூனியன் பண்ணணும் ரெண்டையும் யூனியன் பண்ணுறப்போ 1, 2, 3 இதே எலிமெண்ட்டு தான் இங்கே வரும் இதில் எப்படி வென் டயக்ராமில் 2 5 சேமாக இருக்கும் அப்படின்னு சொன்னமோ சிமிலர்லி இங்கே இந்த ரெண்டும் சேமாக இருக்கும் அதாவது இது வந்து செகண்ட் ஸ்டெப் இது ஃபஸ்ட் ஸ்டெப் திஸ் இஸ் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 4 5 ஸோ இந்த ஸ்டெப் 2 இந்த ஸ்டெப் 5 ஈக்குவலாக இருக்கும் தேங்க்யூ